Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi rabbil alamin. Wa salatu wa salamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. எமது அல்ஃபுர்கான் எஸ்எல் யூடியூப் தளத்துக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறோம். மர்ஹபம் பிக்கும், அஹ்லன் வசஹ்லா. இன்றைய தினம் நாங்கள் இந்த வீடியோவில் எங்களுடைய தஜ்வீத் வகுப்பினுடைய முதலாவது பாடத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இந்த பாடத்தில் நாங்கள் மிக முக்கியமான ரெண்டு அம்சங்களை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது அம்சம்தான் தஜ்வீத் என்றால் என்ன என்றொரு கேள்வி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், தஜ்வீத் என்றால் என்ன? அந்த தஜ்வீத் என்றால் என்ன என்று சொல்லக்கூடிய கேள்விக்கு உண்டான பதிலை நாங்கள் விரிவாக பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ரெண்டாவது, இந்த தஜ்வீத் சட்டத்திட்டங்களை படித்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவதில் மார்க்கத்துடைய நிலைப்பாடு என்ன? ஃபர்வா, சுன்னத்தா, முஸ்தஹப்பா, கட்டாயம் படிக்கணுமா, தேவையில்லையா என்ற இந்த ரெண்டு வினாக்களுக்கு உண்டான பதிலை தான் நாங்கள் விரிவாக இந்த பாடத்தில் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இந்த பாடத்தில் நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஜ்வீதோட குர்ஆன் ஓதினாங்களா, சஹாபாக்களுக்கு தஜ்வீதோடு தான் ஓதி கொடுத்தாங்களா என்று சொல்லக்கூடிய பல விடயங்களை எல்லாம் ஆழமாக நாங்கள் கலந்தாலோசிச்சிருக்கிறோம். எனவே இந்த வீடியோவை பார்வையிடக்கூடிய நீங்கள் எங்களுடைய இந்த அல்ஃபுர்கான் எஸ்எல் யூடியூப் தளத்தை இப்போதான் பார்வையிடக்கூடியவராக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய இந்த அல்ஃபுர்கான் எஸ்எல் என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ எங்களுடைய எல்லா வீடியோக்களையும் எல்லா பாடங்களையும் உங்களுக்கு இலகுவாக பார்வையிட்டு கொள்ளலாம். சரி சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் முக்கியமான சில விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது விஷயம்தான், இந்த பாடம் உங்களுக்கு முழுமையான பிரயோசனமானதாக தெளிவாக நீங்கள் விளங்கி கொள்ளணுமாக இருந்தால் முதலாவது நீங்கள் எங்களுடைய இந்த பாடத்தை, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்கன்னு சொன்னால் முழுமையாக இந்த பாடங்களை கிரகிச்சு கொள்வது சிரமமாக இருக்கும். எனவே தெளிவான அந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்வதில் உங்களுக்கு சிரமம் இருக்கும். ரெண்டாவது, இந்த பாடத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் ஏதாவது சந்தேகங்கள் வந்தால், இந்த பாடத்துடைய தெளிவு தேவை என்று இருந்தால், இல்லை தெளிவாக இருந்துச்சு அப்படி இருந்தாலும் உங்களோட சஜஷனை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அது இன்னமேலுக்கு இந்த வகுப்புகளை திறன்பட செய்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கும். மூன்றாவது சகோதரர்களே, நீங்கள் பாடத்தை முழுமையாக கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோட கடைசியில் நாங்கள் இந்த பாடத்தில் வந்திருக்கக்கூடிய விடயத்தில் ஒரு சில வினாக்களை நாங்கள் கேட்போம். ஒரு வினா அல்லது ரெண்டு வினாக்களை கேட்போம். ரெண்டு கேள்வியை கேட்டிருக்கிறோம். அந்த கேள்விக்குரிய பதிலை நீங்கள் கமெண்டில் கட்டாயம் பதிவு செய்யுங்க. அப்போ எங்களுக்கு விளங்கலாம், இந்த சொல்லக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்குதான்னு சொல்லக்கூடிய விடயத்தை கூட எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது முக்கியமான விடயம் தான், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பினுடைய ஒரு லிங்க்கையும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் உங்களுக்கு இணைஞ்சு கொள்ளலாம். அதன் ஊடாக எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பின் ஊடாக நாங்கள் இந்த தஜ்வீத் வகுப்பு சம்பந்தமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் உங்களுக்கு அதில் பல சந்தேகங்கள் இது ஏற்பட்டால் அவைகள் நிவர்த்தி செய்யறதுக்குரிய ஒரு வாய்ப்பாகவும் அது இருக்கும். விருப்பமாக இருந்தால் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் உங்களுக்கு இணைஞ்சு கொள்ளலாம். நாங்கள் இப்போ எங்களுடைய பாடத்துக்குள்ளால போவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் இன்ஷால்லா எங்களோட தஜ்வீதுடைய பாடத்தில் முதலாவது நாள் பாடத்தில் இருக்கிறோம். இன்றைய பாடத்தில் நாங்கள் மிக முக்கியமான ரெண்டு விடயங்களை நாங்கள் இன்ஷால்லா பார்க்குறதுக்கு இருக்கிறோம். அதில் முதலாவது விடயம்தான் தஜ்வீத் என்றால் என்ன. பொதுவாக நாங்கள் தஜ்வீத் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்தை தான் நாங்கள் படிக்கிறதுக்கு இருக்கிறோம் தொடர்பாடமாக. எனவே தஜ்வீத் என்றால் என்ன என்றொரு கேள்வி இருக்கும். தஜ்வீதுனா என்ன? அதை நாங்கள் தெளிவை பெற்றுக்கொண்டால் தான் அந்த கலையை எங்களுக்கு ஆழமாக சரியாக படித்து கொண்டு போகலாம். இது முதலாவது விஷயம் நாங்கள் இந்த பாடத்தில் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். ரெண்டாவது, தஜ்வீத் சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்வதனுடைய மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன? அதாவது தஜ்வீத் பாடத்தை நாங்கள் படித்து கொள்வது, படித்து அமல் செய்யணும், படித்து அமல் செய்கிறதுடைய மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. தஜ்வீதுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் படித்து கொள்வது சுன்னத்தா, ஃபர்லா, வாஜிபா, முஸ்தஹப்பா, ஃபர்லா ஐனா, ஃபர்லு கிஃபாயாவா, என்ன சட்டம் தஜ்வீதை படித்து கொள்றதுடைய ஹுக்கும் என்ன, சட்டம் என்ன என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கேள்விகளுக்கு உண்டான பதிலை நாங்கள் இன்ஷால்லா இந்த பாடத்தில் விரிவாக பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன விடயத்தை நான் திரும்பவும் ஒரு தடவை ஞாபகம் கொண்டு கொள்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்க்குற நேரம்தான் இந்த பாடம் வந்து முழுமையாக உங்களுக்கு விளங்குறதுக்கு அது உதவியாக இருக்கும்.
சரி, இப்போ நாங்கள் முதலாவது தஜ்வீத் என்றால் என்ன என்ற கேள்வி, தஜ்வீத் என்றால் என்ன என்ற கேள்விக்குரிய நாங்கள் பதிலை பார்ப்போம். பொதுவாக தஜ்வீத் கலையில் ஈடுபடக்கூடிய உலமாக்கள் அழகான பல வரை விளக்கணங்களை தஜ்வீதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அழகான வரை விளக்கணத்தை தான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கிறோம். இந்த வரை விளக்கணத்தை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த வரை விளக்கணத்தில் ரெண்டு அடிப்படையில் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க. ஒன்றிருக்குது மொழி அர்த்தம் ஒன்றிருக்குது, இன்னும் ஒன்று இருக்குது கலை அர்த்தம் ஒன்றிருக்குது. அதாவது இப்போ எனக்கு இந்த தஜ்வீத் என்ற வார்த்தையை எடுத்து பார்க்குற நேரம், இந்த தஜ்வீத் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அது மொழி அர்த்தம் ஒன்றிருக்குது. அரபி மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சொல் தான் தஜ்வீத் என்பது. ஜவ்வத யுஜவ்விது தஜ்வீதன் என்று சொல்லக்கூடிய சொற்றொடரில் வரக்கூடிய ஒரு சொல் தான் தஜ்வீத் என்பது. எனவே இதுக்கு இந்த மொழி அர்த்தம் ஒன்று இருக்குது. அரபு மொழியில் இந்த தஜ்வீத் என்ன என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. ரெண்டாவது, தஜ்வீத் என்பது ஒரு கலை. சங்கியான அல்குர்ஆன அழுத்தம் திருத்தமாக ஓதுவதை பற்றி உண்டான விடயங்களை அலசி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கலை தான் தஜ்வீத் என்ற கலை. இந்த கலையில் தஜ்வீதுக்கு என்ன அர்த்தம், தஜ்வீத் என்ன என்று சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு அம்சங்களையும் நாங்கள் இன்ஷால்லா பார்ப்போம். அத்தஜ்வீது ஃபில் லுகத்தி அத்தஹ்சீனு வஃபில் இஸ்திலாஹி ஹுவ இல்மு யுஅரஃபு பிஹி அன்னுதுக்கு ஸஹீஹு லில் ஹுரூஃபில் அரபியத்தி وذلك بمعرفة مخارجها وصفاتها الذاتية والعرضية وما ينشأ عنها من أحكام என்று அதனுடைய வரை விளக்கணம் இருக்குது. இதனுடைய மொழிபெயர்ப்பை பார்ப்போம். இப்போ தஜ்வீத் என்றால் என்னன்னு கேட்டால், முதலாவது மொழி அர்த்தம். அரபு பாஷையில் அந்த தஜ்வீதின் வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. அத்தஹ்சீன் மேலே சொல்லியிருந்தாங்க. அப்போ தஜ்வீத் என்பது அதனுடைய மொழி அர்த்தம் அழகுபடுத்தல் என்ற அர்த்தம் இருக்குது. அப்போ தஜ்வீதுடைய சட்டதிட்டங்களை ஒருவர் அழகாக படித்து கொள்வார்னு சொன்னால் அவருடைய சங்கியான குர்ஆனுடைய ஓதல் அழகு பெறும் என்பது எங்களுக்கு அதிலிருந்து எடுக்கலாம். இது மொழி அர்த்தம். அடுத்தது எங்களுக்கு தேவையான கலை அர்த்தம். இந்த தஜ்வீத் கலையில் தஜ்வீதுன்னு சொல்கிறத எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, தஜ்வீதுன்னா என்ன என்று இருக்குமே, அதை நாங்கள் பார்க்குற நேரம் எழுத்துக்களின் மஹ்ரஜுகள் மற்றும் அந்த எழுத்துக்களின் நிரந்தரமான தற்காலிகமான தன்மைகள் சிஃபத்துக்கள் மேலும் ஏனைய சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக அரபு எழுத்துக்களின் சரியான உச்சரிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இல்ம் ஒரு அறிவுக்குத்தான் தஜ்வீத் என்று சொல்லப்படும். இதை நாங்கள் சில விரிவாக பார்ப்போம். இதிலுக்கு வந்திருக்கக்கூடிய விடயங்களை வரை விளக்கணத்தில் முதலாவது அதில் ஒரு விடயம் சொன்னாங்க, மஹ்ரஜுகள். மஹ்ரஜுண்டா அவளுக்கு தெரியும், வெளியாகக்கூடிய இடம் என்று சொல்லலாம். எழுத்துக்களின் பிறப்பிடம் என்று சொல்லுவாங்க. ஒரு எழுத்து, ஒரு அரபு எழுத்தை நாங்கள் உச்சரிக்கிற நேரம் அந்த எழுத்து எந்த இடத்துலேருந்து வெளியாகுதோ அந்த வெளியாகக்கூடிய இடத்துக்குத்தான் மஹ்ரஜ் என்று சொல்லுவோம். உதாரணமாக அவளுக்கு இங்கே பார்க்கலாம், இந்த பா என்று சொல்லக்கூடிய எழுத்து வெளியாகிறத பாருங்கள். அப்போ இந்த பா என்று சொல்லக்கூடிய எழுத்து இரண்டு உதடுகளும் ஒன்று சேர்றதுனால தான் வெளியாகுது. எனவே பாவுடைய மஹ்ரஜ் எது என்று கேட்டால் ஷஃபத்தான் என்று சொல்லுவாங்க. இந்த ரெண்டு உதடுகளும் தான், இந்த ரெண்டு உதடுகளுக்கு மத்தியிலையும் தான் அதனுடைய சவுண்ட் சத்தம் வெளியாகுது. எனவே இந்த பாவுடைய மஹ்ரஜ் எது என்று கேட்டால் இரண்டு உதடுகள்னு சொல்லுவோம். அப்போ மஹ்ரஜ் என்பது எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடம் என்று அர்த்தம். இதே போல் அந்த வரை விளக்கணத்தில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அடுத்தொரு விடயம் தான் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது, நிரந்தரமான தற்காலிக தன்மைகள்னு இருந்துச்சு சிஃபாத்துக்கள். பொதுவாக அரபு எழுத்துக்களுக்கு எப்படி மஹ்ரஜுகள் என்று வெளியாகக்கூடிய இடங்கள் இருக்குதோ இதே போல் மற்றொரு பகுதி இருக்குது, அந்த எழுத்துக்களுக்குண்டான தன்மைகள். இதுக்கு அரபுல சிஃபாத்துக்கள்னு சொல்லுவாங்க. அந்த தன்மைகளை வந்து ரெண்டாக பங்கு பிரிச்சிருக்கிறாங்க தஜ்வீத் கலை உலமாக்கள். ஒன்று சிஃபாத்துன் லாசிமா என்று சொல்கிறாங்க, அதுதான் நிரந்தரமான தன்மைகள்னு நாங்கள் சொன்னோம். இதை வந்து சிஃபாத்துன் அஸ்லியான்னு ஒரு பேர் கொண்டும் சொல்லுவாங்க, சிஃபாத்தே தாத்தியா என்னும் சொல்லுவாங்க. இது நிரந்தரமான தன்மைகள் என்று சொல்லுவோம். நிரந்தரமான தன்மைகள் இந்த சிஃபாத்தே லாசிமா அல்லது சிஃபாத்தே தாத்தியா சிஃபாத்தே அஸ்லியா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், உலமாக்கள் சொல்கிறாங்க, ஹிய சிஃபாத்துல்லதி துலாசிமுல் ஹர்ஃப பிஹைசுலா தன்ஃபக்கு அன்ஹு பிஹாலின். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு அரபெழுத்தை விட்டு நீங்கி விடாமல் அந்த அரபெழுத்தோடையே இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு தான் சிஃபாத்துல் லாசிமா என்று சொல்லப்படும். ஒரு அரபெழுத்துக்கு ஒரு தன்மை இருக்கும், அந்த தன்மை வந்து எந்த காலத்திலேயுமே அந்த அரபெழுத்தை விட்டு நீங்கி விடாமல் அந்த அரபெழுத்தோடையே இருக்கும் என்று சொன்னால் அதற்குத்தான்
சிஃபாத்துன் லாசிமா அல்லது சிஃபாத்தே அஸ்லியான்னு சொல்லப்படும். எக்காலமும் அந்த அரபெழுத்தோடு இருக்கக்கூடிய தன்மை. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த அடிப்படையான தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான், ஒரு சிஃபத் தான் அல் இஸ்திஅலா என்று சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் இஸ்திஅலா உடைய ஹருஃபுகள்னு சொல்லி நாங்கள் படிப்போம் பின்னால் பாடங்களில். ஒரு ஏழு எழுத்துக்கள் இருக்குது, ஹா சாது வாது கைன் தா காஃப் லா. இந்த ஏழு எழுத்துக்களும் இஸ்திஅலா உடைய எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்திஅலா என்று சொல்லக்கூடியது ஒரு அடிப்படையான அல்லது நிரந்தரமான தன்மைகளில் ஒன்று தான் இந்த இஸ்திஅலா என்று சொல்லக்கூடியது. அப்போ இஸ்திஅலா என்னன்னு கேட்டால், எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் அந்த எழுத்தை வந்து ரஃப்வாக உச்சரிக்கிறேன்னு சொல்லுவோமே, அப்போ இந்த எழுத்துக்களை ரஃப்வாக நாங்கள் உச்சரிக்க வேண்டிய எழுத்துக்கள், இதனுடைய மஹ்ரஜ் ஒன்றாக இருக்கும். அதே நேரம் இந்த எழுத்துடைய தன்மை என்னன்னு சொன்னால் இதை ரஃப்வாக சொல்லணும். இப்போ உதாரணமாக பாருங்கள், அதில் வரக்கூடிய ஒரு எழுத்துடுங்களே, ஹா என்று சொல்லக்கூடிய எழுத்து. இந்த ஹா என்ற எழுத்து வந்து எப்பயுமே இஸ்தலா உயர்ந்து போகக்கூடியதுதான் சத்தம் அதனுடைய, அது ரஃப்பாக சொல்லப்பட வேண்டியதுதான். பாருங்க, ஹா இதனுடைய சவுண்ட் வந்து உயர்ந்து போகக்கூடியது. அப்போ இதில் இஸ்தலா என்ற சிஃபத் இருக்குது, தன்மை இருக்குது. இது நிரந்தரமான தன்மைகளில் உண்டு. இது எந்த காலத்திலையும் இந்த எழுத்தை விட்டு நீங்கி விட மாட்டாது. இது சிஃபாத்தே லாசிமா அல்லது அஸ்லியா அல்லது தாத்தியான்னு சொல்லுவோம், நிரந்தரமான தன்மை. அடுத்த ஒரு பகுதி தான் தற்காலிக தன்மை என்று ஒன்று வந்துச்சு, சிஃபாத்தே ஆரிதா என்று சொல்லுவாங்க அல்லது சிஃபாத்துன் அரலியா என்று சொல்லுவாங்க. தற்காலிக தன்மை, தற்காலிக தன்மை என்னென்றால் சிஃபாத்தே லாசிமாவோட ஒப்போசிட் சைட் தான் இது. அதாவது அரபு எழுத்துக்களோடு இது சில சந்தர்ப்பங்களில் சேர்ந்து வரும், சில சந்தர்ப்பங்களை நீங்கிவிடும். எல்லா காலமும் அரபு எழுத்தோடே நிற்க மாட்டாது, சில நேரம் சேர்ந்து வரும், சில நேரம் நீங்கிவிடும். உதாரணமாக எங்களுக்கு இல்லுஹார், இஹ்ஃபா, இக்லாப், இதுகாம், மத்தா இது போன்ற அந்த சிஃபத்துகளை எனக்கு சொல்லலாம். இதெல்லாம் எந்த காலமும் அந்த எழுத்துக்களோடு இருக்கக்கூடியதல்ல. நூன் சாக்கின் எடுத்துக்கொண்டால் எந்த காலமும் நாங்கள் நூன் சாக்கின் இல்லுஹார் செஞ்சே தான் ஓதுவோமான்னு கேட்டால் இல்லை. சில சந்தர்ப்பத்தில் சேர்ந்து வரும், சில சந்தர்ப்பத்தில் இல்லுஹார் இல்லை, அந்த இடத்துல இஹ்ஃபா வரும். அப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் சேர்ந்து வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லாமல் போகக்கூடிய அந்த தன்மைகளுக்குத்தான், சிஃபத்துகளுக்குத்தான் சிஃபத்தே ஆரிதா என்று சொல்லப்படும். அப்போ இப்படி ரெண்டு சிஃபத்துக்கள், ரெண்டு தன்மைகள் எழுத்துக்களுக்கு இருக்குது. எப்படி எழுத்துக்களுக்கு ஒரு மஹ்ரஜ் இருக்குதோ இதே போல தன்மைகளும் இருக்குது. நிரந்தரமான தன்மை, அதே நேரம் தற்காலிக தன்மை என்று சொல்லி ரெண்டு தன்மைகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த வரை விளக்கத்தை இன்னும் அழகாக விளங்கிக் கொள்ளலாம். தஜ்வீத் என்று சொன்னால் எழுத்துக்களினுடைய மஹ்ரஜிகள் நாங்கள் பார்த்தோம், வெளியாகக்கூடிய இடங்கள், இந்த மஹ்ரஜிகள் வெளியாகக்கூடிய இடங்கள். இதே போல நிரந்தரமான தற்காலிகமான தன்மைகள், அதாவது சிஃபாத்துன் அஸ்லியா, சிஃபாத்துன் அரலியா, இந்த ரெண்டு சிஃபத்துக்கள். இவைகளை அறிஞ்சு கொள்வதன் மூலமாக, இவைகளை கற்று விளங்கிக் கொள்வதன் மூலமாக, இதே போல ஏனைய தஜ்வீதுடைய சட்டதிட்டங்கள் இவைகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக அரபு எழுத்துக்களின் சரியான உச்சரிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம், ஒரு கலை, ஒரு அறிவுக்குத்தான் தஜ்வீத் என்று சொல்லப்படும். சிம்பிள் தஜ்வீதண்டா எழுத்துக்களை சரியாக உச்சரிப்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கலை தான், ஒரு பாடம் தான். எப்படி நாங்கள் அரபு எழுத்துக்களினுடைய உச்சரிப்பு எங்களுக்கு சரியான உச்சரிப்பை அறிஞ்சு கொள்ளலாம், அதுக்கு மஹ்ரஜ்களை கற்றுக்கொள்ளணும், நாங்கள் சிஃபாத்துகள் நிரந்தரமான தற்காலிக சிஃபத்துக்களை அந்த தன்மைகளை கற்றுக்கொள்ளணும், ஏனே சட்டங்களை கற்றுக்கொள்ளணும். இவைகளை அறிஞ்சு கொள்வதன் ஊடாக சரியான உச்சரிப்பு என்ன என்பதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த கலைக்கு தான் தஜ்வீத் என்று சொல்லப்படும் என்பதுதான் இதனுடைய கலை அர்த்தமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தஜ்வீத் என்றால் என்ன என்பது, மொழியில் என்ன அர்த்தம், அதே நேரம் கலையில் இந்த தஜ்வீத் கலையில் தஜ்வீதுக்கு சொல்கிறாங்க என்று சொல்லக்கூடிய விஷயம் தெளிவாக இருக்கும். இப்போ நாங்கள் அடுத்த ரெண்டாவது அம்சத்துக்கு போவோம். ரெண்டாவது தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம், இந்த தஜ்வீத் சட்டத்தை படித்து கொள்றதினுடைய ஹுக்கும் என்ன. தஜ்வீத் சட்டத்தை படித்து அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிற நேரம் அதனுடைய ஹுக்கும் என்ன, அதனுடைய சட்டம் என்ன, கட்டாயமாக நாங்கள் படிக்கிறது ஃபர்த் ஐன் தானா இல்லாது முஸ்தஹப்பா சுன்னத்தா, இப்படி ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு உலமாக்கள் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே போடப்பட்டிருக்குது, அல் இல்மு பிஹி ஃபர்து கிஃபாயத்தின் வல் அமலு பிஹி ஃபர்து ஐனின் அலா குல்லி மன் யுரீது அன் யக்ரா ஷைஅம் மினல் குர்ஆன் ஃபயுஸாபு அலா ஃபிஅலிஹி வயஸிம் அலா தர்கிஹி. உலமாக்கள் சொல்கிறாங்க என்னென்றால், இந்த தஜ்வீதினுடைய சட்டதிட்டங்களை படித்து கொள்வது ஃபர்து கிஃபாயாவாகும், அதாவது தஜ்வீதுடைய சட்டதிட்டங்கள். உதாரணத்துக்கு எடுங்களேன், ஒரு நூன் சாக்கின் இருக்குது, இந்த நூன் சாக்கினுக்கு பின்னால் இல்ஹாருடைய ஆறு எழுத்துக்கள் இருக்குது, ஹம்சா, ஹா, ஐன், ஹா,
கைன் ஹா. இந்த எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்தால் அந்த நூன் சாக்கின் தன்மையினை வெளிப்படுத்தி எலுஹார் செஞ்சு ஓதணும் என்கிறது ஒரு சட்டம். அப்போ இந்த சட்டத்தை விளங்கிக் கொள்வது, படித்து கொள்வது, இப்படி தான் சட்டம் என்று ஆழமாக படித்து கொள்வது, இந்த எழுத்துக்கு பின்னால் இந்த எழுத்து வந்தால் இன்ன சட்டம் தான் என்று படித்து கொள்றதோட ஹுக்கும் என்னன்னு கேட்டால் ஃபர்து கிஃபாயா, அதாவது ஊரில் ஒருவர் கற்றிருந்தாலும் எல்லாரோட குற்றமும் நீங்கிரும். ஒருத்தருமே படிக்கலன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் குற்றமாக போகும். அப்போ கட்டாயமாக எல்லாரும் படிக்கணுமான்னு கேட்டால் ஃபர்து கிஃபாயா, ஒரு சிலர் படிச்சிருந்தாலும் போதும் என்கிறது தான் ஹுக்கும். ஆனால் இந்த ரெண்டாவது பகுதியை முக்கியமான கவனம் செலுத்தணும், அந்த தஜ்வீத் முறைகளை பேணி குர்ஆன ஓதுற நேரம் ஓதுறது ஃபர்து ஐன். இப்போ நாங்கள் கட்டாயம் குர்ஆன் ஓதணும், நாங்கள் சரி வீட்டில் நாங்கள் குர்ஆனில் ஓதலை என்றாலும் தொழுகையில் கட்டாயமாக ஓதணுமே, சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயமே, சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை சேர மாட்டாது, எனவே குர்ஆனை ஓதணும். அப்போ நாங்கள் குர்ஆனை ஓதுகிற நேரம் இந்த தஜ்வீத் சட்டங்கள் நாங்கள் மத்தாண்ட என்னாண்டு படிக்கல. உதாரணமாக இதா ஜா நஸ்ருல்லாஹி, இங்கனைக்கு இதா ஜா என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கனைக்கு ஒரு ஐந்து ஹரக்கத்தினுடைய அளவுக்கு நீட்டி ஓதணும். அப்போ அந்த சட்டத்தை எங்களுக்கு படித்தால் விளங்கி கொள்ளலாம். மத்துடைய எழுத்த அலிஃபுக்கு பின்னால் அதனுடனே சேர்ந்து ஒரு ஹம்சாவும் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வார்த்தையில் மத்து வாஜிபின்ற சட்டம் இருக்குது என்று அந்த சட்டத்தை படித்தா விளங்கி கொள்ளலாம். இதை படிக்கிறது ஃபர்து கிஃபாயா, ஒரு சிலர் படித்தாலும் போதும். ஆனால் நாங்கள் ஓதுகிற நேரம் இந்த சட்டத்தை படித்தோமோ இல்லையோ, நாங்கள் ஓதுகிற நேரம் ஜ என்று மத்தா செஞ்சு ஓதுறது கட்டாயம், அது ஃபர்து ஐன். அப்படி இல்லாமல் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று ஓதிட்டால் அது நாங்கள் ஒரு ஃபர்து ஐன் குற்றத்துக்கு நாங்க ஆளாக வேண்டிய சந்தர்ப்பம் வரும் என்று சொன்னால் உலமாக்கள் சொல்றாங்க, சங்கையான அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் மூலமாக நேரடியாக சவுத்தன் ஒரு ஓசை வடிவில் தான் அல்லாஹு தஆலா படிச்சு கொடுத்தான். அப்போ படித்து கொடுக்குற நேரம் நபி அவங்களுக்கு அந்த குர்ஆன் கிடைக்கிற நேரம் முஜவ்வதன், இந்த தஜ்வீத் முறைப்படி தான் நபி அவங்களுக்கு ஓதி காட்டப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதுற நேரம் இந்த தஜ்வீத பேணி தர்தீலாகத்தான் ஓதி இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கும் அப்படி தான் படித்து கொடுத்துருக்கிறாங்க. சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க, நேரில் படித்தவங்க அந்த முறை பிரகாரம் தான் ஓதி இருக்கிறாங்க. அப்போ தஜ்வீத் சட்டம் இன்ன இன்னது தான் என்று படிக்காட்டியும் ஓதுற நேரம் தஜ்வீத் முறையை பேணி ஓதுறது ஃபர்து ஐன், கட்டாயம் ஓதியாகணும் என்கிற விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். அதே நேரம் இன்னைக்கு மற்றொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சிந்தனைக்கு தரலாம்னு இருக்கிறேன். அதுதான் இப்போ நாங்கள் பார்த்தோம் இந்த விஷயத்தில் தஜ்வீதை கற்றுக்கொள்வதோட நிலைப்பாடு மார்க்கத்தில் என்னான்னா சட்டத்திட்டங்களை ஆழமாக படிக்கிறது ஃபர்து கிஃபாயா, ஒரு சிலர் படித்தாலும் போதும். அதே நேரம் தஜ்வீத் முறையை பேணி ஓதுறது எல்லாருக்குமே ஃபர்து ஐன், ஆண் பெண் எல்லாருக்குமே ஃபர்து ஐன். அவங்க ஓதுற நேரம் தஜ்வீதை பேணாமல் ஓதுறன்றது வந்து ஒரு குற்றம் தான் நிலைப்பாடு. அதுதான் சொல்கிறாங்க உலமாக்கள் மேலே பார்த்தோம்னாங்க ஃபயுசாபு அலா ஃபஅலிஹி, அதாவது ஒருவர் வந்து அதை இந்த தஜ்வீத் சட்டத்திட்டங்களை பேணி ஓதுற நேரம் நன்மை கொடுக்கப்படுது அவருக்கு. வயோ ஆ கபாலா தரக்கிஹி, அதை விட்டு விடுவதனால் இந்த தஜ்வீதை படிக்காமல் பிழையாக ஓதுறதுனால தண்டிக்கப்படுறன்னு சொல்லக்கூடிய விஷயம் மேலே சொல்லியிருக்கிறாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இப்போ இந்த ஃபர்து ஐனாக இருக்கக்கூடிய தஜ்வீத் முறை பேணி ஓதுறன்னு சொன்னால் ஒருத்தர், அதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று இருக்குது, நாங்கள் சட்டத்திட்டங்களை படிக்காட்டியும் நாங்கள் குர்ஆன திருத்தமாக ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு முஅல்லிம நாடி, அவர்கிட்ட நாங்கள் ஓதி காற்றோம், அவர் எங்களுக்கு ஓதி காட்டுறார், அந்த சத்தத்தை வச்சு அவர் நீட்டி ஓதி காட்டுறார், அந்த இடத்துல அவருடைய சத்தத்தை வச்சு நாங்கள் இந்த இடத்துல நீட்டணும், இந்த இடத்துல நிறுத்தணும்னு நாங்கள் படித்து கொண்டோம், இப்படி எங்களுக்கு குர்ஆன திருத்திக் கொள்ளலாம், இப்படி குர்ஆன ஓத பழகலாம். எனக்கு மத்து வாஜிப்ன்றது தெரியும், ஆனால் வாஜிப் முறை படிக்க தான் நாங்கள் ஓதுறோம். இன்றைக்கி குன்னா செய்யணும் ராகம் எடுத்து ஓதணுன்றது தெரிய நாங்கள் ராகம் எடுத்து ஓதுறோம். சட்டத்தை தெரியாட்டியும் ஓதுற நேரம் ஒரு அல்லிம நாடி அவற்றை ஓதலை நாங்கள் முன் வச்சு திருத்தி எங்களுக்கு ஓதிக்கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. நபி அவங்க கற்றுக் கொடுத்த முறைகளை பதிவு செய்கிற நேரம் நபி அவங்க குர்ஆன் இறங்கிட்டால் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுவாங்களாம், குர்ஆன் அப்படி ஓதி காட்டுவாங்க. அதுக்கு பின்னால் நபி அவங்க என்ன செய்வாங்கண்டா, நீங்கள் எனக்கு ஓதி காட்டுங்க, நபி அவங்க ஓதி கொடுத்த விஷயத்தை எனக்கு திரும்ப ஓதி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் ஓதி காட்டின பின்னால் பிழைகள் ஏதாவது இருந்தால் திருத்திட்டு
மஹ்ரஜிகள் சிஃபாத்துகள் தஜ்வீதுடைய விடயங்கள் தஜ்வீதுன்றே படித்து கொடுக்கல ஆனால் ஓதுரத்தில் பிழைகள் இருந்தால் திருத்திட்டு அதுக்கு பின்னால் தான் சொல்லுவாங்களாம் நீங்கள் மக்களுக்கு இதை சொல்லுங்க என்று சொல்லுவாங்களாம். எனவே இது முதலாவது முறை எங்களுக்கு இந்த ஃபர்த ஐனான விஷயத்தை நாங்கள் கடைபிடிக்கிறதுக்கு முதலாவது முறை நாங்கள் சட்டத்திட்டங்களை ஆழமாக படிக்காட்டியும் நாங்கள் ஒரு முஅல்லிம்ட்ட எங்களை ஓதலை முன் வச்சு அதில் நாங்கள் சட்டத்தை பேணி ஓத பழகிக்கொள்வது சரி அது எங்களுக்கு வாய்ப்பில்லை சிரமம் என்று சொன்னால் அடுத்த எளிய ரெண்டாவது முறை தான் தஜ்வீதுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் படிச்சுட்டு அப்போ குர்ஆன் எங்களுக்கு பெரட்டி ஓதுற நேரமே ஒவ்வொரு வார்த்தையிலையும் விளங்கும் இங்கே என்ன சட்டம் இருக்குது. உதாரணத்துக்கு இலுஹார் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்குதுன்றா நூன் சாக்கினுக்கு பின்னால் இலுஹார் எழுத்தில் ஏதாவது ஒன்று வந்தால் அங்கே இலுஹார்னு இந்த சட்டத்தை படிச்சிட்டோம்னால் குர்ஆன் ஓதுற நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இலுஹார் இருக்குது அப்போ இலுஹார் செஞ்சு ஓதலாம். இப்படி எங்களுக்கு ரெண்டாவது முறை சட்டத்திட்டங்களை படித்து அதனூடாக நடைமுறையில் எங்களுக்கு இந்த ஃபர்த ஐனான விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறது. இந்த ரெண்டு முறையில் ஒன்று உங்களுக்கு கவனம் எடுக்கலாம். இந்த ரெண்டாவது முறை தான் நிறைய நாங்கள் செய்கிறோம். அதுக்கு உதவியாகத்தான் எங்கள் இந்த பாடங்களையும் நாங்கள் நடத்தி போட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே இதுதான் இந்த தஜ்வீத் சட்டத்தை படித்து கொள்ளத்தினுடைய சட்டமாக இருக்குது. அப்போ அந்த தஜ்வீதுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக கற்றுக்கொள்வது ஃபர்த கிஃபாயா, அதை நடைமுறைப்படுத்துறது தஜ்வீதை பேணி ஓதுறது வந்து ஃபர்த ஐன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரி, இதோட எங்களோட இந்த பாடத்தை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வாரோம். அப்போ சமரியாக சாராம்சமாக நாங்கள் இன்றைக்கு பார்த்த விஷயத்தை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால் ரெண்டு கேள்விக்குண்டான பதிலை பார்த்துருக்கிறோம். தஜ்வீத் என்றால் என்னன்னு சொல்லக்கூடிய விடயம், ரெண்டாவது தஜ்வீத் முறை பிரகாரம் பேணி ஓதுவது அல்லது அந்த பாடங்களை படித்து கொள்வதுடைய மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன, அது ஃபர்லா சுன்னத்தா முஸ்தஹப்பா என்று சொல்லி அந்த ரெண்டு விடயத்துக்கும் பதிலை பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த பாடங்களை முழுமையாக இதுவரைக்கும் கேட்டு உங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைர், அல்லாஹு தஆலா உங்களை பொருந்தி கொள்ளணும், உங்களுடைய குர்ஆனை திருத்தமாக ஓதக்கூடிய வாய்ப்புகளை மௌத்துக்கு முன்னால் நசீபாக்கணும், இந்த குர்ஆன் உங்களுக்கு நாளை மௌத்துக்கு பின்னால் சிஃபாரிசு செய்யக்கூடியதாக மாறணும் என்று சொல்லக்கூடிய துவாவோட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஏதாவது தெளிவின்மைகள் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யுங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க, அதற்குண்டான இன்ஷா அல்லாஹ் தெளிவையும் உங்களுக்கு வழங்கப்படும். கடைசியாக நான் உங்கள்கிட்ட இந்த பாடத்தை கேட்டதுனால இது விளங்கி இருக்குதான்றதுக்கு ஒரு ரெண்டு கேள்வியை கேட்குறேன். இந்த ரெண்டு கேள்விக்குரிய ஷார்ட் ஆன்சரை நீங்கள் இந்த கமெண்டில் பதிவு செய்யுங்க. முதலாவது விஷயம்தான் சிஃபாத்தே அரலுயா, அதாவது தற்காலிக சிஃபத் என்று சொன்னால் என்ன என்று சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு மாத்திரம் நீங்கள் பதில் இன்ஷா அல்லாஹ் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த பாடம் உங்களுக்கு பிரயோசனமாக நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் இதை மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவரும் இதனூடாக பிரயோசனத்தை அடைஞ்சு கொள்ளலாம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்.